ீமாஹம் வெங்கடநாதாரிய கவிதாத்யகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தான் சதாஸ்ருதி யஸ்ய வாக்க்ருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஃ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீர்த்தம் தயாநிதிம் தேஹ பரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் இன்றைய தினம் ரெண்டாவது ஆத்வாரத்தில் 34வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். அந்த ஸ்லோகத்தை முதல்ல சேவிக்கிறேன். உத்தாஹமைஸ்தே குஜகலசயோ ஊஷ்மபிர்நிர்ஜிதேன சித்ரம் லப்த்வா விரஹ சமயே தக்ஷணாதுன்னதேன குந்தாமோதைஹ சுரபித திசா கந்தவாஹேன தைன்யம் சம்ப்ராப்தோஹம் சஹசரதிஜைஹ ஸ்வன்முகம் போஜமித்ரைஹ. இதற்கு முன்பு ராமன் சீதா பிராட்டியை நினைச்சிண்டு அந்த சாட்சாத்தா சீதா பிராட்டிக்கு நேரடியாக சொல்லுகின்ற ஒரு சந்தேசம், அதை நம்ம இப்ப போன ஸ்லோகத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். போன ஸ்லோகத்துல சொல்ற, உன்னோட நான் சேர்ந்து இருந்துட்டு இருக்கச்சு, ராத்திரி பொழுது எல்லாமே ஒரு க்ஷணகாலம் மாதிரி போயிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அந்த போக ஆரம்ப தசையிலேயே அதை பேசின்னு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயத்திலேயே பேசுறதுலயே ராத்திரி மட்டும் போயிட்டு, ஆகையில அதுவும் அந்த ராத்திரி போனதே தெரியாத இவ்வளவு நாழி ஆயிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஒரு சன்னிவேசத்துல நான் அனுபவிச்சேன். உன்னோட இருந்துட்டு இருக்கிற காலத்துல, இப்ப உன்னை பிரிந்து இருக்கிற காலத்துல ஒவ்வொரு ராத்திரியும் சர்வரி நாப்பையாத்தி போகமாட்டேன்றது, குடிச்சு தள்ளினா கூட போகமாட்டேன்றது. அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து இப்படிதான் இருந்துட்டு இருக்கோம். அதாவது நான் ராத்திரி போகுதுன்றது எப்படி ராபா போறது எப்படி போறதுன்னு நாங்க நினைச்சிருந்து நான் நினைச்சிருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த ராத்திரி பொழுதே போகாது போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா அந்த சீதா பிராட்டிய பிரிந்த காலத்திலேருந்து இந்த சந்தேகம் அனுப்புற காலம் வரைக்கும் பல ரித்துக்கள், குளிர்காலம், வசந்த காலம், கிரீஷ்ம காலம், வருஷா காலம், இப்படியெல்லாம் பல ரித்துக்கள் கடந்தன. அந்த 5 ரித்துக்கள் 10 மாசம் ஆச்சு சீதா பிராட்டியை பிரிஞ்சு. அந்த 10 மாசம் ஆனதுனால அந்த சீதா பிராட்டியை கடந்த காலத்துல ஒவ்வொரு ரித்துவிலையும் ராமர் என்ன கஷ்டப்பட்டேன், தான் என்ன கஷ்டப்பட்டோன்றத வியக்தமா சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. இது ஒரு பெரிய விசாரம். எந்த மாசத்துல சீதா பிராட்டிய ராமர் பிரிஞ்சேர் அப்படின்றது ஒரு விசாரம். சில விஷயங்கள் வால்மீகி மகர்ஷியினுடைய ஆதிகாவியத்திலிருந்து தெரியிறது. வருஷா காலம் வந்துட்டு, வருஷா காலம் வந்த பிற்பாடு அந்த காலத்துல வருஷா காலம் வந்துட்டு இந்த 2 மாசமும் மழை யுத்தம் பண்ணுவதற்கு ஏற்ற காலம் இல்லை, இந்த வருஷா காலம் முடிந்த பிற்பாடு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த வருஷா காலம் முடிஞ்ச பிற்பாடுன்னு அந்த வருஷா காலத்தெல்லாம் ராமர் மால்யவான்ல இருந்திருக்கு, அந்த குகையில இருந்திருக்கு, கிருஷ்ணந்தைக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்திருக்கு. அப்போ வருஷா காலத்துக்கு அப்புறமா தான்
வருஷ ரித்து முடிஞ்சதுன்னா சரத் ரித்து வரப்போகுது. அப்போ அந்த சரத் ரித்துவில் வர்றது சரத் ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர ரித்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த சரத்காலம் வந்த உடனே இதெல்லாம் மழைக்காலம் முடிஞ்சிடுத்து எல்லாரும் போய் ஒவ்வொரு இடத்துல தேட ஆரம்பிங்கன்னு எல்லாம் சொல்லி சொல்றார். அப்போ இப்ப இந்த காலத்தினுடைய கடைசி கட்டத்துலதான் ஹனுமாரும் சீதா பிராட்டியை போய் பார்த்திருக்கே, சீதா பிராட்டியும் தான் இருக்கிற இருப்பு சொல்லியிருக்கான், அதை பார்த்து ராமருக்கு சொல்லியிருக்க. இதுல பஞ்சவட்டியில வரச்சே பஞ்சவட்டியில வந்து எப்படி இருந்திருக்குன்னா, சரத்வபாயே ஹேமந்த ருதி ரிட்டா பிரவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சவட்டியில இருக்கச்சே சரத்காலம் போன பிற்பாடு ஹேமந்த ருத்து, ஹேமந்த ருத்துன்றது இந்த மார்கழி தை மாசம், இந்த ஹேமந்த ருத்துவில் பிரவர்த்தத்தைன்னு சொல்லி ஹேமந்த ருத்துவை வர்ணனம் பண்றேர். அதுக்கப்புறமா சீதாஹரணம், சீதைய ராவணன் தூக்கிட்டு போறத சொல்லி சொல்ற. இதுல இருந்து ஏற்படுறது என்ன அப்படின்னா, சிசிர ருத்துவில் தான் ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஏற்படுறது. அந்த சிசிர ருத்துன்றது நம்ம கணக்குல மாசி பங்குனி. அந்த மாசங்கள்ல வரச்சே அந்த சீதா, அதுலேருந்து சீதா பிராட்டியை இழந்த காலமாயிடும். சீதா பிராட்டியை இழந்த காலமா போயிட்டு அப்படின்னால, அந்த காலத்துல ராமருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி, தான் எப்படிலாம் அந்த சீதா பிராட்டியினுடைய பிரிவுனால வருந்தினோ என்பதை ராமர் தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமாக. இந்த ஸ்தித்தி சிசிர ரித்து ஆரம்பித்து சிசிர ரித்து, வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து இது வரைக்கும் இருக்கிற காலங்கள்ல எப்படி எல்லாம் தாம் வந்து சீதா பிராட்டியை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றத ராமர் சொல்றதை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போறோம். இதுல இருந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இதுவரைக்கும் சொல்லச்சே பொதுப்படையாக சீதா பிராட்டியினுடைய பிரிவினால தாம் படுற சிரமத்தை சொல்லியிருக்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு காலத்திலையும் தான் எப்படியெல்லாம் அந்த சீதா பிராட்டி பிரிவினால கஷ்டப்படுற, தாம் வாடி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த ஹம்சத்தை அனுப்பிக்கிற காலம் ஹனுமார் போய் பார்த்துட்டு வந்த பிற்பாடு அப்புறம் சொல்ற அனுப்பிக்கிற காலம் இது. மாசாதூர்தம் நதி விஷயம், ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன்னு சீதா பிராட்டி சொல்லி அனுப்புற. மாநயே எதி காகுஸ்தா தத்திய சதிருஷம் பவேத்து, இலங்கை பாழாளாக செய்து என்ன கணக்கு ராமர் அழிச்சுட்டு போனேருனாக்க அது அவருக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதாகலாம் சொல்லி சொல்ற. இப்ப இந்த சந்தேசம் அனுப்பிக்கிறதுக்கு காரணமே எந்த காரணத்தினாலயாவது ஒரு நாள் ரெண்டு நாள் வர முடியாத போயிடுத்துனாக்கா, சீதா பிராட்டி தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்லி சொல்ற. அப்போ ஹனுமானிடத்துல போகச்சே சீதா பிராட்டி கேட்கிறா ராமர் எப்படி இருக்கே அப்படின்னு. கட்டின்னத ஹேமசமான வர்ணே தஸ்யானனம் பத்மசமான கந்தி மயாவினா சிஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாதபேன. ராமனுடைய திருமுக மண்டலம் எப்பேற்பட்டதாக இருந்திருக்கு, ஹேம சமான வர்ணம், பொன்னை போல இருக்குன்னு அர்த்தம்.
ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மசு ஆபரணகாத்து சுவர்ண ஏவன்னு அந்த எம்பெருமான் ஸ்வர்ண சாயையாக பல பல பலன்னு பெருமாள் சேவசாக்கிறார்னு பரபிரம்மத்தினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை உபனிஷத்து உத்கோஷிக்கிறது. அந்த ரீதியில ராமனுடைய திருமேனி அதை முழுசா அனுபவிச்சவோ சீதா பிராட்டி கூடவே இருந்து, ஆகையால இந்த சீதா பிராட்டி சொல்ற ராமனுடைய திருமுக மண்டலம் ஸ்வர்ண சாயையா அப்படியே பிரகாசமாக இருந்துருக்கும். சத்யானந்தம் பத்ம சமான கந்தினா அந்த ராமனுடைய திருமுக மண்டலம், அதுக்கு ஒரு வாசனை உண்டாம். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே வாசனை இருக்குன்னு சொல்லி கவிகள்லாம் சொல்லி சொல்றார். அந்த மாதிரி புருஷாள்ல வரைச்சே சாமுத்திரிகா லட்சணத்தோட இருந்துட்டு இருக்கிற உத்தம புருஷாளுடைய முகத்துக்கு ஒரு வாசனை உண்டாம். அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனையா இருக்கும்னா, தாமரை புஷ்பங்களுடைய வாசனை போன்ற வாசனையா. இப்ப சீதா பிராட்டி கேட்கிறான், ஸ்வர்ண சாயையோடையும் தாமர புஷ்பம் போன்ற வாசனையோடையும் இருந்திருக்கிற திருமுக மண்டலத்தோடைய ராமனுடைய திருமுகம், ராமன் மயாவினா சுஷ்யதி சோகதீனம் ஜலக்ஷயே பத்மமிவாத பேன, நான் இல்லாத சமயத்துல அவருடைய திருமுக மண்டலம் அப்படியே வாடி போயிடுறதா, வெயில் காலத்துல ஜலம் இல்லாத போயிடுச்சுனாக்க இந்த தாமர புஷ்பங்கள்லாம் வாடி போயிடும், வதங்கி போயிடும். அந்த மாதிரி ராமனுடைய திருமுக மண்டலம் வதங்கி போயிட்டா இல்ல எப்படி இருந்துருக்கு, ராமர் எப்படி இருந்துருக்கேன்னு சீதா பிராட்டி ஹனுமாரிடத்துல கேட்கிறார். ராமரோ ஹனுமார் போயிட்டு வந்த பிற்பாடு சீதையனிடத்துல இருந்து என்ன சமாச்சாரம் சொன்ன, என்ன பேசின, எப்ப போன, எப்படி போன, எங்க பார்த்த, நீ முதல் முதல்ல பார்க்கச்ச என்ன பண்ணிருந்தா, உன்னோட என்ன பேசின, கடைசியில என்ன சொன்னா, இப்படி ஒவ்வொன்னா விடாத, அதாவது ஒண்ணு விடாத மொத்தத்தையும் எனக்கு சொல்லு சொல்லு சொல்லுன்னு அந்த கேட்கறதுல சீதா பிராட்டியினுடைய சந்தேகத்தை வார்த்தையே கேட்கறதுல அவ்வளவு உற்சாகத்தோட கேட்டிருந்தேன் ஒரு இதை காண்பிச்சேன். அதனால ஹனுமான் ஒரு விஷயம் விடாத மொத்தத்தையும் சொல்லி சொல்ற. அப்போ ஒரு வார்த்தை சொல்ற வார்த்தை என்னன்னா, உம்முடைய திருமுக மண்டலம் வாடாத இருந்துருக்கா, நான் இல்லைன்னாக்கா அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துருக்குமே, அந்த மனசு கஷ்டமா இருக்கிறதுனால அவருடைய முகமும் வாடி போயிடுமே, அப்படி இருந்துருக்க வாடி போயிட்டா எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன ஹனுமார் சொல்லி சொல்ற. அந்த வார்த்தைக்கு பதில் தான் இப்ப ராமர் சொல்ல போற ஒரு விஷயம். சீதா பிராட்டி எப்படி ராமர் இருக்கேன்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சால அதுக்கு பதில் தான் இப்ப சொல்ல போறோம். என்ன சொல்ல போறேன் அப்படின்றத பார்க்கணும். சிசிர ரிசூல ராமன் சீதா பிராட்டியினுடைய பிரிவினால பட்ட கஷ்டத்தின் சித்ரம் லப்வா விரஹ சமயே தக்ஷணாதுன்னதேன. சிசிர ரிதுல ஜில்லு காத்து அடிக்கும், இந்த ஜில்லுன்னு காத்து அடிச்சதுன்னா இந்த குளிர் காத்து இந்த வாடை காத்தது அது எல்லாருடைய ஹிருதயத்திலையும் புகுந்து உடம்புல புகுந்து அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும், நடுங்க வைக்கும், குளிர் நடுங்கும். இப்படி எல்லாரையும் இந்த தன்னுடைய காத்துனால தன்னால தன் வாயு பகவான் இந்த வாட காத்துனால எல்லாரையும் நடுங்க வைக்கிறாராம்.
அந்த வாயுனுடைய செயல் ராமர் விஷயத்துல நடக்கலையா? என்னாச்சு அப்படின்னா, குளிர்காலத்துல வாயு பகவான் இந்த குளிர்ந்த காத்த அடிச்சு அவாவா, ஐயோ இதுக்கு மாடை காத்து அடிக்கிறதே, வாதவ காத்து அடிக்க போறதுன்னு பயந்துண்டு, கதவை சாத்துண்டு, இது சாத்துண்டு இருந்தா கூட அந்த வாடை காத்து அவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்றது. இவர் அரண்யத்துல சஞ்சாரம் பண்ற, காட்டுல சஞ்சாரம் பண்ணச்சே, இந்த சிசிர ரிசுல வாடை காத்து ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்தும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்படி சிரமப்படுத்துறதாக இருந்தாலும் கூட சீதா பிராட்டியோட கூட இருந்த காலத்துல வாயு பகவான் தோத்து போயிட்டாராம் ராமரிடத்துல. உதாமைஸ்தே குச கலசயோஹோ ஊஷ்மபிர் நிர்ஜிதேன சித்ரம் லப்தா விரக சமயே தக்ஷணாதுன்னதேன. சுவாமி தேசிகன் கவிதாங்கிக சிம்மம், அவருடைய கவனத்தை நாம அனுபவிக்கணும். காளிதாசன் கூட பெரிய கவியா தான் இருந்துட்டு இருக்கான், அது வேற விஷயம். கவி எல்லாராலையும் கொண்டாடப்படுறவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. தேசிகனுடைய கவித்துவத்தை அனுபவிக்கிறதுன்றது இருக்கு, அது தனி. இப்போ இத சிங்கார ரசம், சிங்கார ரசத்திலையும் விசிலேஷத்துல சமயத்துல அப்பதான் ரொம்ப ரொம்ப அந்த தலைவன் தலைவியை பிரியறதோ, தலைவியை பிரிஞ்சு தலைவன் இருக்கிறதோ, தலைவனை பிரிஞ்சு தலைவி இருக்கிறதோ, அந்த சமயத்துல வர சிரமங்கள் இருக்கு. அந்த சிரமங்கள் தான் இந்த மாதிரி சந்தேச காவியங்களுக்கு காரணமாக ஆறுது. பீஷாத்மா துவாத பவதே பீஷோதே தி சூரியா பீஷாத்மாத் அக்னிச்சேந்திர மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. எம்பெருமான் இடத்துல பயப்படுறதுதான் காத்து. காத்து நான் ஒரே ஒரு இடத்துல ஒரே இடமா நான் இருந்துக்கிறேன், நான் எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் சலிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்க, இல்ல இல்ல உன்னுடைய சுவாவம் நீ எல்லா இடத்துலையும் சலிக்கணும், ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நீ போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் பெருமாளுடைய கட்டளை. அந்த கட்டளையே பின்பற்றுகிறது வாயு. பீஷோதே தி சூரியா பீஷாத்மாத் அக்னிச்சேந்திர, சூரியன் பெருமாளுடத்துல பயந்துண்டு தான் அந்தந்த வேலைக்கு உதய மாறுது, அஸ்தமன மாறுது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, நெருப்பு சொல்றது, இதெல்லாம் எம்பெருமானுடைய கட்டளையினால இவை எல்லாம் பயந்துண்டு பண்றதுன்னு சொல்றேன். இந்த பயந்துன்றவெல்லாம் கூட ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல யாருண்ட பயந்துருக்குமோ அவளை பயமுறுத்தணும்னு ஆசைப்படுறவா இருக்க. வாயு பகவான் பெருமாளை பயமுறுத்தணும்னு ஆசைப்படுறேனா? இதுல ரெண்டு விதமா இருக்கும். குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், சில சமயங்கள்ல ஒயின்ட்டு உள்ள வரைச்சு பய அப்படின்னு சொல்லும். சொல்லி தின்னாக்கா அப்பா அம்மா பயந்து போயிட்டோம், ஓ பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல ஆனு ஒரு சிரிப்பு சிரிக்கும் பசங்கள். அந்த மாதிரி வாயுவும் ஒரு சமயத்துல பெருமாளையும் பயமுறுத்தணும்னு ஆசைப்படுறேன். அது பெருமாள் தாயாரா இருந்துருக்கிற மிதனும் ஆகையால இவ்வளவு பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஜில்லு காத்து அடிக்கணும். அந்த ஜில்லு காத்து அடிக்கச்சே பக்கத்துல சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா. சீதா பிராட்டி இருக்கிறதுனால சீதா பிராட்டி ராமனை அணைச்சிக்கிறான். ராமனை அணைச்சிருக்கிறதுனால அவளுடைய மார்பகங்கள்லாம் உஷ்ணமா இருக்கிறதுனால இந்த குளிர்ச்சி ஒண்ணுமே பண்ண முடியலையா. அந்த குளிர்ச்சி ஒன்றும் பண்ண முடியாததுனால வாயு பகவான் தோத்து போயிடுறாராம் அந்த இடத்துல என்ன சொல்லி சொல்றது. கூப்போதகம் வடச்சாயா தாம்பூலம் தருணீஸ்தனவு சீதகாலே பவேத்து உஷ்ணம் உஷ்ணகாலேத்து சீதளம். இது ஒரு ஆபானகம்னு சொல்லி சொல்லுவா.
அபணக்கம்னாக்க இது ஒரு பழமொழி மாதிரி வச்சுக்கோங்களேன். கூப்போதகம் வடச்சாயா, கூப்போதகம் கணத்து ஜலம், கணத்து ஜலம் வெய்ய காலத்துல அந்த கணத்து ஜலத்துல அப்படியே அந்த அப்ப ஜலத்தை தூக்கி தீர்த்தம் சாட்டமானா ஜில்லுன்னு இருக்கும் வெய்ய காலத்துல. குளிர் காலத்துல அதே கணத்து ஜலத்தை தூக்கி சாட்டமானாக்க சுட்டுண்டு இருக்கும். குளத்துல போய் குளிர்காலத்துல தீசா மாட்டினோம்னா ரொம்ப குளிரும். அந்த சமயத்துல இந்த கணஜலத்தை தூக்கி கொட்டிண்டு தீசா மாட்டினோம்னாக்கா அது சுட்டுண்டு இருக்குமா? இது கூப்போதக்கம் வட்டச்சாயா. வட்டச்சாய் வட்டன்றது ஆலமரம். ஆலமரத்து நிழல் வெய்ய காலத்துல குளிர்ச்சியா இருந்துருக்கும், மழை காலத்துல ஆழமரத்து அதாவது இந்த குளிர்காலத்துல ஆலமரத்து நிழல்ல கணக்கு நாம இருந்தோம்னாக்க வெது வெதுப்பா இருந்துட்டு இருக்குமா? மாடெல்லாம் ஓட்டி மேய்க்கிறதுக்கு ஓட்டி போவான். அப்ப என்ன பண்ணுவான்னாக்க வெய்ய காலத்துல மாடெல்லாம் கார்த்தால மேய விட்டுடுவான். அந்த மத்தியான வேளையில நல்ல வெயில் வந்துருத்தோம்னாக்க அந்த வெயில்ல மாட்டுக்கும் சஞ்சாரம் பண்றதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்றதுக்காக. எங்க ஆலமரம் மாதிரி இருக்கிற பெரிய ஆலமரம் இருந்ததுன்னா அந்த ஆலமரத்தின் கீழே அந்த மாட்டு மந்தையெல்லாம் அப்படியே மடக்கிட்டு அங்க மாடு மேய்க்கிறவாளும் அங்கேயே இருந்துருவா. அப்போ அது ஒரு ஜில்லுன்னு இருந்துட்டு இருக்குமா? பனி காலத்துல என்ன பண்ணுவா அப்படின்னா காலங்கார்த்தால மாட்டை ஓட்டி போவான். ஓட்டி போயிட்டு மேய்க்க விட மாட்டான். ஏன்னா அந்த புல்லுலாம் பனி அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதனால சொத சதன்னு இருந்துனாக்க பசுமாடு எல்லாம் மேயாது. எறும்பு மாடு வேணா சொத சதன்னு இருந்தா கூட மேயுமே தவிர அந்த புல்ல மேயாது. இது அப்ப இந்த ஆலமரத்தின் கீழே அந்த குளிருக்கு வாட்டமா வெது வெதுப்பா இருக்கும். அந்த சூரிய கிரணம் வராட்டா கூட அதன் கீழே போய் மாட்டை மடக்கிட்டு இவ்வளவு அங்க இருந்துட்டு இருப்பாளாம். ஆகையால கூப்போதகம் வடச்சாயா தாம்பூலம். தாம்பூலமும் தெரியல, அது வெத்தலை போட்டு பாக்குறவாளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. சாஸ்திரியம் தான் வெத்தலை சாப்பிடுறது வெத்தலை போடுறது போட்டுக்கிறதுன்றது சாஸ்திரத்துல சொன்னதுதான். இது புருஷாலும் வெத்தலை போட்டுக்கலாம், ஸ்திரீக்கள் அதுலயும் மூங்கிலிகளா இருக்கலாம், வெத்தலை போட்டுக்கிறதுன்றது சாஸ்திரியம். அதுவும் நல்ல நாள்ல வெத்தலை போட்டுக்கணும் தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு. தெரியல, அது நான் எனக்கு அந்த கல்யாணத்தன்னைக்கு இப்ப அந்த தாம்பூல தருவணம்னு சொல்லுவான், இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறதுன்றது சாஸ்திரியம். அது ஒன்றைக்கு அன்னைக்கு அப்புறமா மறுபடியும் அதை சொல்லலை நான், எனக்கு அதனுடைய சுரூபம் தெரியல. அந்த வெத்தலை போட்டுக்கிறது கூட குளிர்காலத்தில் இருந்ததுன்னா அது வெது வெறுப்பை உண்டு பண்ணோம், உஷ்ணத்தை உண்டு பண்ணோம், வெய்ய காலத்தில் அது குளிர்ச்சியை உண்டு பண்ணோம்னு சொல்றது. தருணி தனவு பெண்களுடைய மார்பகங்களும் அந்த மாதிரி உண்டு உஷ்ணத்தை உண்டு பண்ணோம்னு சொல்லி சொல்ற. சீத காலே பவேத்து உஷ்ணம், உஷ்ண காலேத்து சீதளம். அப்போ அந்த சிசிர ரித்துவில் சீதா பிராட்டியினுடைய ஒரு அரவணைப்பில் ராமன் இருந்துருக்க இந்த காத்து எவ்வளவு தூரம் வந்தாலும் கூட தோக்கு போயிட்டுருதான். குச்சகலசயோஹோ ஊஷ்மபி, மார்பகங்களினுடைய ஊஷ்மா ஒரு சுடுகை, அந்த சுடுகையினாலே அதுவும் எப்படிப்பட்டது, அந்த அரவணைப்புல விரைச்சு அந்த சுடுகை ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கான், நெருக்கமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி அதனால நிர்ஜித என்ன, அப்ப தோத்து போயிட்டான் வாயு, இவாளை ஒன்றும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றான்னா எப்ப இவன் ஏமாந்து போக போறாளோ அப்ப நாம ராமனை ஜெயிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேறான். நித்தியம் சித்ரானுசாரி அரேகே, எதிரியா இருந்துட்டு இருக்கிறவன் எதிரியினுடைய சித்திரம் எப்ப தோஷம் இருக்கும் தோஷம் இருக்கும்ன்றத அதை அன்வேஷணம் பண்ணிட்டே இருக்கணும். அது ஆகையால வித்யா சித்திரம் பரஸ்யது நிர்ஜிதேனத்வ சம்ஸ்லேஷம். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
இப்படி வாயு பார்த்துட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கச்சு. இப்ப ராமர இந்த சிசிர ரித்துல சீட்டை இல்லாத ஒரு சிசிர ரித்து, அந்த சிசிர ரித்துல பாக்குற ராமர் மாத்திரம் இருந்துட்டு இருக்கு. ஆஹா சரி, ராமர் இந்த சமயத்துல மாட்டின்ட்டு இப்ப நாம ராமரை ஜெயிச்சுடலான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். சித்திரம் லத்தா விரக சமயே தக்ஷணா துன்னதே என்ன, உன்னை பிரிஞ்சு இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த க்ஷணத்துல தக்ஷணா துன்னதன குந்தா மோதைகி, குந்த புஷ்பம்னு ஒரு புஷ்பம், அது வாயுல வந்து காத்தோட தானே நல்ல வாசனையோட தான் வருது, இது விரகத்தை மேலும் மேலும் வளர்க்கக்கூடியது. அந்த குந்த புஷ்பம் சிசிர ரித்துல தான் புஷ்பிக்கும், அந்த சிசிர ரித்துல புஷ்பிக்கக்கூடிய அந்த குந்த புஷ்பத்தினுடைய வாசனையோட கூட அது அப்படியே அந்த வாசனை கும்முன்னு வாசனை வருது. இந்த காத்து அடிக்கிறது, இது குறுக்கத்தி பூன்னு சொல்லி சொல்லுவாது குந்த புஷ்பன்றது. சுரபித திசா கந்தவாகேன, சுரபித திசா கந்தமாகேன, இந்த குந்த பூக்களினுடைய மனங்களால வாசனையினால எல்லா பக்கமும் வாசனை ஏறி, அப்படி இந்த வாசனையோடு சேர்ந்து இருக்கிற இந்த வாயு என்ன மாத்திரம் சிரமப்படுத்தல, உன்னை சேர்ந்தவர்கள் யார் யார் உண்டோ அத்தனை பேரையும் சிரமப்படுத்த. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராமர் தனியாக இருந்தேர்னாக்க வாயு பகவான் அந்த குளிர்காலத்துல நிச்சயம் அந்த காத்து வாடையினால சிரமப்பட்டு இருப்பேன். ராமனுக்கு அந்த சிரமத்தை வாயு பகவானுடைய வாயுனுடைய பராக்கிரமத்தினால வரக்கூடிய ஒரு பீடை ஒரு ஹிம்சையே இல்லாத பண்ணினவள் சீதா பிராட்டி. ஆகையால இப்ப உத்தேசம் என்ன அப்படின்னா, ராமனை சிரமப்படுத்தணும்ன்றது மாத்திரம் இல்ல, ராமனுக்கு இந்த சிரமம் வராத பண்ணினதாவளாக இருக்கிற சீதா பிராட்டி, சீதா பிராட்டிய சேர்ந்தவா எல்லாரையுமே சிரமப்படுத்தணும்னு தீர்மானம் பண்ணாராம் வாயு. அதனால என்ன பண்ணன்னா, குந்தா மோதை சுரபித திசா கந்தவாகேன தைன்யம் சம்பிராப்தோஹம் அகம் தைன்யம் சம்பிராப்தா. எது இந்த காத்து அடிக்கிறது, நீ இல்ல அப்படியே இந்த வாட காத்து என்ன அப்படியே முகத்தை வாடி போயிடும்படியாக பண்றது அந்த குளிர் காத்து. தீனன்னா போயிட்டேன், குளிர் தாங்க முடியல, கையை இப்படி போட்டுண்டு இது பண்ணிட்டு பாக்குறேன் நானு, ஆனா உன்னுடைய பிரிவினுடைய சிரமத்தை இப்பதான் நான் அனுபவிக்கிறேன், நானு இந்த காலத்துல நான் இந்த மாதிரி நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன, நான் ஒருத்தந்தான் கஷ்டப்பட்டேன்றது இல்ல, சகசரதி ஜெய்ஹி தொன்முகம் போஜமித்ரைஹி, சகசரதி ஜெய்ஹி தொன்முகம் போஜமித்ரைஹி, சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலம், திருமுகம் எப்படி இருக்கும் அப்படின்னா தொன்முகம், அது தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அந்த தாமர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கிற உன்னுடைய திருமுக மண்டலத்துக்கு நண்பர்களாக இருந்துருக்கிற தாமர புஷ்பங்கள் எல்லாமே என்ன மாதிரி அவைகளும் தைன்யத்தை அடைந்தது. தைன்யம்னா தீனமாக ஆறுது, இந்த காத்து வாட காத்து அடிச்சது, அந்த வாட காத்து அடிச்சதுன்னாக்க அந்த பனி கணக்கு அடிச்சதுன்னாக்க அந்த பனி காலத்துல தாமர பூ சரியா மலராது, அது அப்படியே கருகி போயிடும், அது நன்னா இருக்காது. அந்த மாதிரி ஒன்னும் என்ன மாத்திரம் இந்த வாயு இந்த இடத்துல சிரமப்படுத்தல, உன்னுடைய தோழர்களாக இருந்திருக்கிற தாமர புஷ்பங்களையும் என்னுடைய தசையிலேயே, அதாவது நான் என்ன மாதிரி அவசப்படுறனோ எப்படி கஷ்டப்படுறனோ அப்படி கஷ்டப்படணும் வச்சிடும். இப்ப பாரு, நீ இருக்கிற இடத்துலதான் ஜெயம்னு சொல்லி சொல்லுவா, நீ இல்லைன்னு தெரிஞ்சு போயிட்டு வாயுப்பு அவன் என்ன செஞ்சு, நான் ஒன்று போ
நான் தோத்தத்தை பார்த்த உடனே அது சீதா பிராட்டிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாருக்குமே ஒரு தலைவிக்கு தலைவன் தோத்து போயிட்டான்னாக்க அது பார்த்துட்டு இருப்பாளன்னு அது கேட்டுட்டு இருப்பாளன்னு அது சந்தோஷமா இருக்குமான்னா மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அந்த தலைவி தலைவியை சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே தலைவனுக்கு ஒரு பராஜயம் வந்ததுன்னாக்க அப்ப எல்லாரும் கஷ்டம் தானே இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த தாமர புஷ்பம் மொத்தம் வாடி போயிட்டு தான் கருகி போயிட்டு நீ கேட்ட அனுப்பிச்சைய ராமனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருந்துட்டு இருக்குன்னு கேட்டு அனுப்பிச்சைய கச்சின்னத ஹேமதமான வர்ணம் சத்யானனம் பத்மசமான கந்தி மயாவினா சுஷ்யதி தோசோக தீனம். நான் இல்லாத போயிட்டுனாக்கா அது சுஷ்யதி அது அப்படியே வாடி போயிடுறதா எப்படி எப்படி இருக்குன்னு கேட்டிய நன்னா வாடி போயிட்டு என்னுடைய முகமும் தைன்யத்தை அடைஞ்சிருக்கு. என் முகம் தைன்யத்தை அடைஞ்சது மாத்திரமில்ல நீ போனதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த சிசிர ரித்துவில் தாமர புஷ்பெல்லாம் கூட புஷ்பிக்க மாட்டேன்றது அவைகள்லாம் கூட அதே கருகி போறது அப்படின்னு சொல்லி சொல்ற மதுவிரதூயுபிதீயம் மது பிரபா பத்மநிமீலனேன பிம்பம் சமாக்கிரமிய பலாத் சுதாம் சோ களங்கமங்கே த்ருபமாதனோதி. இது ஒரு ஸ்லோகம். இதெல்லாம் காவியத்துல வரக்கூடிய ஒரு ரசனை. இதுல எப்படி இருக்குன்னாக்க இந்த பனி காலத்துலாம் தேன் தடவின மாதிரி இருக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு நாம எல்லாரும் நினைப்போம். ஆனா தேன்ல விஷம் கலந்தாக்கா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துட்டு இருக்கான். ஆகையால தீரனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமானும் கூட இந்த வாயுனுடைய குளிர்ச்சியினால வாடி போயிட்டே அப்படின்னா இங்க என்ன தாத்பரியம்னா அந்த குளிர்ல நடுங்கினேர் அப்படின்னு எல்லாம் தாத்பரியம் இல்லை. இந்த குளிர்காலத்துல சீதா பிராட்டி இருந்து இந்த குளிர் காத்து கூட நம்மள ஒன்றும் பண்ணாத ஒரு நிலையில நாம இருந்தமே இப்ப பார்த்தியா அப்படின்னு அந்த சீதா பிராட்டியினுடைய பிரிவை நினைச்சு வேதனைப்படுறத இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால அந்த பிரிவு அதே மாதிரி இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் இன்னொரு தாத்பரியம் என்னன்னா நான் எப்படி வேதனைப்படுறேனோ அப்படிதான் நீயும் வேதனைப்படுவேன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல நான் வந்து உன்னை பிரிஞ்சு இந்த குளிர்காலத்துல நான் சிரமப்பட்டேன் சித்திரத்துல சிரமப்பட்டேன் நீயும் அதே மாதிரி என்னை பிரிஞ்சு நீயும் சிரமப்பட்டிருப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன் என்பதை சொல்லி தன் தான் எப்பவுமே சீதா பிராட்டியே நினைச்சுட்டு இருக்கிறது இருக்க அதை சொல்லி சொல்ற. இன்னொரு விஷயம் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துட்டாள்னாக்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அவளுடைய சங்கல்பத்துக்கு விரோதமாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்றதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற. அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இருந்துட்டோம்னாக்க போறோம் தொயிரட்சதி ரட்சகைக்கு மன்னேகி தொய்தா ரட்சதி ரட்சகைக்கு மன்னேகின்ன அந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இருந்து அவளுடைய அரவணைப்புல நாம இருந்துட்டோம்னாக்க யாருமே நமக்கு எந்த சிரமத்தையும் உண்டு பண்ண முடியாது எந்த தேவதையும் உண்டு பண்ண முடியாது மனுஷாலும் உண்டு பண்ண முடியாது யாருமே எந்த பூதங்களும் உண்டு பண்ண முடியாதுன்றது சத்தியமான ஒரு விஷயம். அதையும் இது மூலமாக இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார். அவர் கவியாக கவியினால அற்புதமான ஒரு கவனத்தை அந்த தாமர புஷ்பம் அந்த சிசிர ரித்துவில ஒரு தலைவன் தலைவிய பிரிந்து வாடின ஒரு நிலைய இந்த ஸ்லோகம் மூலமாக அற்புதமாக சொல்றத நாம பார்த்தோம். இது மூலமா தெரியறது என்ன அப்படின்னா இந்த திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலயும் பெரிய பிராட்டியார் பெருமாளோட சேர்ந்து இருக்கிற ஒரு சமயம் அதுல ஒரு மாறுபாடு ஏற்பட்டதுன்னா தான் அந்த சீதா பிராட்டி இல்லாத சமயத்துல வேணா சிரமம் ஏற்படுமே தவிர என்ன சாஸ்திர பிரகாரத்துக்கு பெருமாளும் பிராட்டியும் பிரியிற சமயமே கிடையாது எல்லா சமயத்திலையும் சேர்ந்தே தான் இருந்துட்டு இருக்கா.
அதுலயும் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இது ஒரு அபிநயம் தான், பிரிவுன்றது அபிநயம் தான். இந்த உலகத்தார் திருஷ்டியில கவி மரபுல இந்த சிதறத்துல தன்னுடைய பிரிவை வெளிப்படுத்துற ஆமா இது அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி அந்த திவ்ய தம்பதிகளுடைய கடாட்சம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உதாமைத்தே குஜகலதையோ ஊஷ்மபிர்நிர்ஜிதேன சித்ரம் லப்த்வா விரஹ சமயே தக்ஷணாதுன்னதேன குந்தாமோதை சுரபித திசா கந்த வாகேன தைன்யம் சம்ப்ராப்தோஹம் சஹசரசிதைஹி ஸ்வன்முகம் போஜமித்ரைஹி. கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.